அரசு வேலைக்கான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளரில் 3 போஸ்டிங் இருக்குது, பெருக்கு போவரில் 4 போஸ்டிங் இருக்குது, துப்புரவாளருக்கு 1 போஸ்டிங் இருக்குது, விளையாட்டு குறிப்பிட்டாளருக்கு 1 போஸ்டிங் இருக்குது, நீராளர் அப்படிங்கிறதுக்கு 1 போஸ்டிங் இருக்குது, தோட்டக்காரருக்கு 1 போஸ்டிங் இருக்குது, காவலருக்கு 2 போஸ்டிங் இருக்குது. இது எல்லாமே வந்து தமிழக அரசின் உயர்கல்வித்துறை விதிமுறைகளின்படி வந்து ஃபில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பினாலே போதும். இணைய வழியில் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 7/11/2022 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிகிரி முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ண சொல்லுங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் அட்டாச் பண்ணணும். அப்படி ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணும்பொழுது அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிகிரி, மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் இணைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் உங்களை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளிகேஷன்லாம் எடுத்தோடனே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா கேப்டல் லெட்டரில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அல்லது கணவரின் பேர் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா மேரீடுன்னு போடுங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னா அன்மேரீடுன்னு போடுங்க. நேஷனலிட்டி கேட்டிருக்காங்க, நேஷனலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அண்டு ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் பொறுத்தவரைய இந்த ஜாப்புக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வசிக்கிறீங்க, ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் போட்டிருக்காங்களோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அண்டுன்னு போட்டுட்டு தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ரிலீஜியன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற போட்டுட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் பொறுத்தவரைய உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்பணும்னாலோ இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ரெண்டுமே ஒன்றா இருக்கும், இந்த பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தவரை கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷத்தில் முடிச்சிங்க, யூனிவர்சிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டிருப்பாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 8th படித்தவங்களும் ஃபில் பண்ணிக்கலாம், 10th 12th படித்தவங்களும் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்தெந்த மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அபிலிட்டி டு ஸ்பீக்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீடு அண்ட் ரைட்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மூணுமே தெரியும், எழுத தெரியும் படிக்க தெரியும் பேச தெரியும் அப்படின்னா லாஸ்ட்டு உள்ளதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பேச மட்டும் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. எழுத மற்றும் படிக்க தெரியும் அப்படின்னா 2வது பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் 3வது பாக்ஸில் வந்து டிக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அரபிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து டிக் போட்டுக்கலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா அதை எம்டியாக விட்டுறலாம். கண்டிப்பாக டீச்சிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு 11 டாக்டர் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை.